ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மண் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஆப்ஷன்ஸில் வந்து எப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12-15% ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த பேஸ் பண்ணி எந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் நம்மளால் எடுக்க முடியும் ஆப்ஷன்ஸில், அதுமாதிரி அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும், எதை பை பண்ணணும், எதை செல் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆப்ஷன் செல்லிங் பற்றி தான் மோஸ்ட்லி இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட்டும் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறது, ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். பிகினராக இல்லாட்டி நியூ சப்ஸ்கிரைபர் வந்தால் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுறப்பேன், அந்த கமெண்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் இருக்கும். பிகினர்ஸ் அண்டு நியூ கமர்ஸாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? மறக்காமல் போய் கமெண்டில் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்க இதை டீட்டெயில்ஸ் போய் பாருங்கள், ஓகேங்களா? சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். யா, ஆக்சுவலாக வந்து இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜியோட இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றது மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணுறதுக்கு 1.3 lakhs இருந்தால் போதும் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்கள் அக்கௌண்ட்டில். ஏன்னா இது வந்து 1.3 lakhs வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஆப்ஷனில் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணணும் டீசெண்டாக அப்படின்னா 1 lakh மேலே இருந்தால் தான் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண முடியும். அது கீழே இருந்துச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ 1.3 lakhs இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 18% என்ன சொல்கிறது 18,600 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ 1.3 lakhs 18,000ன்றது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 14% 15% கிட்ட வரும். ஸோ எக்ஸாக்டாக நம்ம 15% வேணால் ஒரு 10-15% கிட்ட ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஈவன் மிஸ் ஆனால் கூட 10% கிடைக்கிட்டோம், ஈவன் 7% கிடச்சா கூட நல்ல ரிட்டர்ன் தான். ஏன்னா இன்னும் 3 வாரம் தான் இருக்குது இதுக்கு. ஸோ 7% ரிட்டர்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் தான். இதோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் எது, மேக்ஸிமம் லாஸ்ன்றது 50,000 காட்ட மாட்டேன்னா, அவ்வளோ தூரம் போகுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம்தான், போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு புல்லிஷஸாக மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதில் என்ன மெயினான ஒரு பெனிஃபிட் என்னன்றது பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் தான், ஓகேங்களா? நம்மளோட பிரேக் ஈவன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எவ்வளோ பாருங்கள், 18,900 கிட்டத்தட்ட 18,900 டவுன் சைடு, 18,900. இப்போ மார்க்கெட் என்ன, 16,238 வச்சு மேலே ரவுண்டா. ஸோ 240லேருந்து 900 கிட்டத்தட்ட 340 பாயிண்ட் பிரேக் ஈவன் கீழே, 340 பாயிண்ட் கீழே போனாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, லாஸ் வராது. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 16,620 வச்சுக்கோங்களேன், 620னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு, இது 14,240 கிட்டத்தட்ட ஒரு 380 பாயிண்ட் மேலே, கீழே வந்து ஒரு 350 பாயிண்ட். ஸோ மேலேயும் 350 பாயிண்ட், கீழே 350 பாயிண்ட், இவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஒரு பிரேக் ஈவன் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு பிரேக் ஈவன் இருக்கும்போது நம்ம வந்து பயப்பட தேவை, ஏன்னா வந்து ஒரு இந்த மாதம் வந்து பெருசாக மூமெண்டம் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டி, ஏன்னா இப்போ தான் ஒரு பூம் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்பிட்வெயில் தான் சுற்றிட்டுருக்கோம். ஸோ இந்த இன்பிட்வெயில் போகும்போது நம்ம வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய பொசிஷன் எடுத்து என்னென்ன பொசிஷன் எப்படி எடுக்கணுன்றதை சொல்கிறோம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து மெயினாக எடுக்க வேண்டியது ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஓகேங்களா? புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 16,250 கால் ஆப்ஷனும் 16,250 புட் ஆப்ஷன், இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம செல் பண்ணோம். அது ஸ்ட்ராடல் மாதிரி தெரியும் உங்களுக்கு, 16 அர்த்த மணியில் போயிட்டு 250 கால் ஆப்ஷன், 250 புட் ஆப்ஷன் ஸ்ட்ராட் அடிக்க சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக அதான் பண்ணணும். மொத்தம் 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு தான் நீங்கள் இதான் சூஸ் பண்ணணும். இந்த ரெண்டை சூஸ் பண்ணுறது மூலிமா அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இது நீங்கள் ஒரு பேஸ்கெட்டாகவும் போடலாம், இல்லைனா தனித்தனி ஆர்டரும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பட் ஆனால் தனித்தனி ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பையிங் ஆர்டர் போடணும், அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங் ஆர்டர் போடணும். ஸோ பையிங் ஆர்டர் என்னென்ன போடணும்னா சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக 17,000 கால் ஆப்ஷன் 2 லாட்டும், 15,300 கால் ஆப்ஷன் 2 லாட்டும், இந்த ரெண்டுத்தையும் பையிங் ஆர்டரில் போடணும் மெயினாக, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிக்கலாம், செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மேபி நீங்கள் மிஸ் பண்ணுறலாம். ஸோ அதனால் வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள், ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக புரியும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நோட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் உங்களால், ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். மேலே வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது, ஆனால் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது பையிங் ஆப்ஷன், அதுக்கப்புறம் செல்லிங் இந்த 2 லாட், அதுக்கப்புறம் செல்லிங் இன்னும் 2 லாட் எது அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 எல்லாமே மந்த்லி எக்ஸ்பைரி தான், 16,600 கால் ஆப்ஷன் 1 லாட், 15,900 புட் ஆப்ஷன் 1 லாட், ஓகேங்களா? இந்த ரெண்டுத்தையும் செல் அடிக்கணும். ஸோ செல்லிங்கில் 4 லாட்டு தனித்தனி ஸ்ட்ரைக் ப்ரைஸில், வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பையிங்கில் பார்த்தீங்கன்னா 2 லாட்டு
ஒரே ஸ்டேக் ப்ரைஸில் 17,000 ஸ்டேக் ப்ரைஸ், 15,300 ஸ்டேக் ப்ரைஸ், ஓகேங்களா? இந்த ரெண்டுத்தையும் பையில ரெண்டு ரெண்டு லாட்டை வந்து பை பண்ணிக்கணும். ஏன் இதெல்லாம் பை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பை பண்ணாமல் இருக்கலாம், பை பண்ணலனா உங்களுக்கு வந்து ஒரு 3.7 lakhs இல்லை 4 lakhs கிட்டே தேவைப்படும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. ஏன்னா பை பண்ணுறது மூலியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க்கை வந்து லிமிட் பண்ணிடுறீங்க. லிமிட் பண்ணுறதுனால உங்களுக்கு மார்ஜினும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதிகமாக. இது மாதிரி மார்ஜினும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதிகமாக கிடைக்கிறதுனால வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் ஃபஸ்ட்டு கிடைக்குது. அது இல்லாமல் ரிஸ்க் ஃப்ரீ அன்லிமிட்டட் லாஸ்ன்றது அவைட் ஆகுது. பட் ஆனால் அன்லிமிட்டட் லாஸ் ஆகாது, இருந்தாலும் அது வந்து ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடுது. ஆனால் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் மெயினாக கிடைக்குது. மார்ஜின் பெனிஃபிட் கிடைச்சாதான் நமக்கு என்ன மார்ஜின் நம்ம யூஸ் யூட்டிலைஸ் பண்ணுறோம் அதுக்கு என்ன ரிட்டர்ன் வருதுன்றதை மேக்ஸிமம் பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் 15% 14% கிட்ட ப்ராஃபிட் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் ஹையராக இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் ஆனால் எக்ஸாக்டாக இதே பாயிண்டில் இருந்தால் மட்டும் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வருமே தவிர கொஞ்சம் முன்ன பின்னா இருந்துச்சுனா கிடையாது. பட் ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100-200 புள்ளி 150 புள்ளி ரவுண்டில் மூவாதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட உங்களுக்கு 11,500 ரூபா, ஓகேங்களா? அப்போ கூட பார்த்தீங்கன்னா 9% கிட்ட ப்ராஃபிட் ஈஸியாக வச்சிடும். அதே மாதிரி மேலே இந்த சைடும் போனாலும் கிட்டத்தட்ட 12,000, என்ன சொல்கிறது, 140 பாயிண்ட் மேலே போய் க்ளோஸ் ஆனால் கீழே போய் க்ளோஸ் ஆனால் உங்களுக்கு வந்து 10% ரிட்டர்ன் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் மேனேஜ் பண்ணி பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து வீக்லியில் அந்த வீக் முடியும் போது எங்கே இருக்குது மார்க்கெட்டு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு என்ன சொல்கிறேன், இப்போ மேபி இப்போ 15-16,238 இருக்குது, மேபி இந்த வீக் முடியும் போது 16,500 வந்துருச்சு மேபி சொல்கிறேன், சின்ன எக்ஸாம்பிளுக்கு மேபி வராது, மேபி 500 தொட்டுருச்சு, 16,500 வந்துருச்சு அப்படின்னா என்னோடய பிரேக் ஈவன் மேலே பாசிட்டிவ் சைட் ரொம்ப கம்மியாக இருக்குது, நெகட்டிவ் சைட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ போகிறேன் நான் கண்டிப்பாக என்ன ஸ்டேக் ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டேக் ப்ரைஸில் வெள்ளிக்கிழமை நம்ம எப்படி எடுக்கலான்றத க்ளியராக சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நைட்டு போகிறேன், ஓகேங்களா? இதே இதை வச்சு ஸோ இந்த ஸ்டேக் ப்ரைஸ் நம்ம மேனேஜ் பண்ணி எடுத்தால் மேலே அதுக்கப்புறம் போனாலும் உங்களுக்கு லாஸ் வராது அப்படின்ற மாதிரி, அது அதுக்கு ஒரு 40,000 இல்லை 30,000 தான் மார்ஜின் தேவைப்படும். ஸோ கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு அஸ்யூஷல் ப்ராஃபிட் வரும், மேலே போனால் உங்களுக்கு புதுசாக எடுத்த ஸ்டேக் ப்ரைஸில் ப்ராஃபிட் வரும். அதுக்கேற்ற மாதிரி அது என்னன்றது நான் க்ளியராக சொல்கிறேன். ஸோ மேபி அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக. அது இல்லாமல் நான் இன்னொன்று மெயினாக சொல்ல நினச்சேன், இதில் வந்து என்னடா 1.29 1.3 lakhs தான் காட்டுது, இது ஒரு வேலை தப்பாக இருக்குமோ இந்த வெப்சைட்டில் வந்து தப்பாக காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் ஆச்சு. பட் ஆனால் நான் 0 மார்க்கில் மார்ஜின் கால்குலேட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, சாரி பாருங்கள், 1.26 lakhs தான் தேவைப்படுது. இதே இதுதான் போட்டிருக்கேன் நான், அதே இது அதில் போட்டதே தான் இதுலேயும் வந்து போட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தா ஓகே தான், எனக்கு மார்ஜின் பெனிஃபிட்டோட 2.2 lakhs மார்ஜின் பெனிஃபிட் கிடச்சிச்சு, ப்ளஸ் 1.3 lakhs கிட்ட தான் தேவைப்படுது மார்ஜின் கன்ஃபார்மாக. ஸோ இது வந்து வெப்சைட் கரெக்டாக தான் காட்டுது, சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து ப்ராப்ளமாக காட்டும், ஆனால் இப்போ நான் செக் பண்ணிட்டேன் கரெக்டாக தான் காட்டுது, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ 50% உங்களால் கெயின் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையானு, இல்லாட்டி இந்த ஸ்ட்ராட்டஜியோட உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? மற்றொரு நல்ல வீடியோவில்